येन्ने कन्ना फोन पनी पेस नॉन वर्षन है नी पाटक वंदे ट्रके कन्ना येन्ना चे कन्ना 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 येन्ने कन्ना पेस ट्रके मोदे इंगे वंदे उकान्दे टे कन्ना येन्ना चे நான்தான் நேத்து நடந்ததுக்கு சாரி கேட்டேன்ல பாடன் வந்து திட்டினாங்கன்னு நான் என்ன பண்றது பிரியா அது வந்து சொல்லு கண்ணா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் किरा लव पन रहा ये तो सोलर तो कताएंगे रे नमन नेते बाइक लव पना पा ना आड़ी कड़ी सोलर करने ये फ्रेंड है अमन नमरंडे परी सेठ पात्र का आदि का ये नन तेरी ला अब वो ना कलेना पनी क्या बैंडन सोल रहा ये तो सोलर तो कताएंगे वर्ष नहीं आ इल्ल प्रिया अमन ना ये ने किला बोलो गना நீ இத சொல்ல தேவையில்லை உனக்கு என்ன விட நம்ம காதல விட உன் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் இல்ல இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் பிரியா பிரியா போடா பிரியா ஹலோ ஹலோ அம்மா உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க கண்ணா ஆ சொல்லுங்கமா கோவிந்த் இன்சூரன்ஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு நீ கொஞ்சம் வரையாப்பா ஆ கண்டிப்பா வரமா கோவிந்த் இருந்த வரைக்கும் வீடே கலகலன்னு இருந்தது இப்ப கலை இழந்து போயிருக்கு எங்களுக்கு ஆம்பள தொண்ணன் அவன் ஒருத்தன் தான் இருந்தான் இப்ப ஆறுதல் சொல்றது கூட எங்களுக்கு யாரும் இல்லப்பா அம்மா जाग्रतया पोईट वांगा பிரியா எல்லா ஃபைலும் கொண்டு வந்திருக்கீங்களா எல்லா கொண்டு வந்துட்டேன் சார் சரி வாங்கமா கண்ணா நீங்க வரலையா இல்ல நீ போய்ட்டு வா நல்ல வேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஓகே சார் थैंक यू சார் கவலைப்படாதீங்க பிரியா இன்னும் ஒரு வாரத்துல செக் வந்துரும் ஓகே வாங்க சார் வரேன் இந்த சொர்க்கம் கிடைக்குமா எனக்கு பேலன்ஸ் இல்ல எங்க பிடிக்கிறது தோள பிடிச்சா இப்படி இப்படி பிடிக்கணும் இப்ப ஓகேவா ஓகே
அடடா என்ன டச் சும்மா நச்சின இருக்கல மச்சி நான் மச்சே தமிழ் முரசா தமிழ் முரசலடா இடி முரசு ஏய் தோடா டேய் செத்து போறானே வெடிகள் இருப்பா அவன் தங்கச்சி தானே இது ஆமா ஆம்பள தோண இல்ல அதான் வந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்ப நம்மளே எல்லாம் ஆம்பளையா தெரியலையா அதுக்கெல்லாம் மச்சா இருக்கணும் மச்சான் பிரியா ஏ பிரியா ஏய் துப்பட்டாடி அது துப்பட்டா பறந்து போயிடுச்சு ஐயோ விழுந்துட்டாடி ஐயோ ஐயோ என்னடி பண்றது வராண்டி ஏய் கிட்ட வந்துட்டாண்டி சாரிங்க இவ்ளோ அழகா Dress பண்ண தெரியுது இது ஒழுங்கா போட தெரியாதா மாம்பழம் மாதிரி கண்ணோ செரி பழம் மாதிரி உதட வச்சிட்டு லிப்ஸ்டிக் வேற ஹலோ ஹலோ என்ன பேசுறீங்க நீங்க இதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க அடிபட்ட எனக்கு எவ்வளவு இருக்கும் இப்படி எல்லாம் உன்னை திட்டுவேன் நினைச்சியா நோ நோ ஐ அம் எ ஜென்டில்மேன் சரி சரி மெக்கானிக் பீஸ் கொடுங்க புரியலையா காசுமா காசு என்னடி அம்மா இவன் காசெல்லாம் கேக்குறான் என்னடி பண்றது ஏ அம்மு நீ யாரு கொஞ்சம் சொல்ல கூடாதா அம்மாவா தோடா அண்ணன் தங்கச்சிய செல்லமா கூப்பிட கூடாதா என்னது தங்கச்சியா ஏ அவனுக்கு ஏதாவது சில்ற கொடுத்தான் புடி என்ன சில்றையா ஹலோ மிஸ்டர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறது காசு இல்ல ஹாஸ்டலுக்கு வந்து வாங்கிக்கோங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் 8 மதர் தெரசா லேடிஸ் ஹாஸ்டல் பெருங்கலத்தூர் என் பேர் பிரியா அங்க வந்து வாங்கிக்கோங்க நீங்க வண்டி எடுங்க அண்ணா பிரதர் வரட்டுமா அவன் ஹாஸ்டலுக்கு வருவானோ என்ன கேட்டா அவனுக்கு நீ தான் அட்ரஸ் கொடுத்த ஆமா அவன் உன திட்டனானோ இல்ல வர்ணிச்சானா நீ ஏய் சும்மா இரு ஏய் அந்த லூஸ் இங்கே பாத்துட்டு இருக்கான் டி ஆமா அப்பதல இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க எல்லோஸ் காத்துட்டு இருக்கு நான் வரேன் ஓகே பை டி அந்த லூஸ் வந்திருக்கடி யாரடி யாரடி அந்த லூஸ் அதான் இத பாத்தோம்ல அவன்தான் அந்த ஆட்டோல வந்து இடிச்சானே அவனா அவனேதான் அவன் எதுக்குடி இங்க வந்திருக்கான் தெரியலடி பாடி பார்க்கலாம் ஐயோ இவ ஒருத்தி தூங்க விடாம டிஸ்டர்ப பண்றாலே ஹாய் அம்மு என்னடி இவன் அம்மு கிம்முன்னு கூப்பிடுறான் என்னடி இங்க நிக்கிறான் இவனுக்கு எதுக்குடி ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுத்த அதுக்கு என்னடி பண்றது ஹாய் பிரியா போ பிரியா உன்னை தான் கூப்பிடுறான் உன்கிட்ட ஏதாவது பண்ண இருக்கா இல்லையே அடி பாவி உன்னால நான் கடங்காரி ஆயிட்டேன் சுதாவல தப்பிச்சு வாடா நல்லா சீக்கிரமா வந்துருமா ம் சரி ஹாய் உனக்கு அறிவில்ல காலங்கத்துல ஹாஸ்டல் முன்னாடி வந்து நிக்கிறேன் முதல்ல ஏ ஷால கொடு கொடு இல்ல நீ தான் ஹாஸ்டலுக்கு வந்து காசை வாங்கிக்கோன்னு சொன்னே காசை புடி ஹலோ காசு வாங்கிட்டல எடுத்து கால் பண்ண என்ன பாத்துட்டு இருக்க இது எந்த மூலக்கி எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் எவ்வளவு செலவா இருக்கு தெரியுமா ஆனா இது பாக்கும்போது எதுவுமே தெரியல சமயா கொக்கி போறான்டி ஏய் பாடி போலாம் போறானே ஹாய் ஹாய் ஐயோ ஒத்தி வர மாட்டான் போல இருக்கு இங்கடி அந்த துப்பட்டாவையே காணோம் டேய் உன கண்ணு தெரியல அந்த போட்டுக்கண்டி அடிச்சி இந்த துப்பட்டால நம்ம பிரியாவோட ஆள் அந்த துப்பட்டாவ சொன்னா ஏய் சும்மா இருங்கடி ஏய் என்னடி பாக்க போறா ஏய் போய் தம்பி ஹாய் ஹாய் गाइस என்ன கண்ணன் எப்பவுமே உங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவீங்க இன்னைக்கு என்ன லேட் ஆமா டெய்லியும் நானே வந்து வெயிட் பண்ணா நல்லாவா இருக்கும் அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் யதார்த்தமா வர மாதிரி வந்தேன் ஆமா நீங்க யாருமே படிக்கல பிரியா மட்டும் படிச்சிட்டு இருக்கா அவ எப்பவுமே அப்படிதான் ஏய் வாங்கடி காலேஜ் வேன் வந்துருச்சு
என்ன சார் என்ன பாக்குறீங்க? நாங்களா சேர்ந்து உங்களை ராகிங் பண்ண போறோம் நினைக்கிறீங்களா? ராகிங் தான், ஆனா ஜாலியா இருக்கும். இத பாருங்க, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி கேப்போம். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் ட்ரூ லவர்ஸ். யா ஓகேவா? அவங்களை எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது சொல்லி அவர் சொல்லாம விட்டுட்டார்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ப்ளீஸ். என்ன சொன்னாங்க? இல்ல, இவங்க ஏதாவது சொல்லி அத அவர் சொல்லலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம். இவரோ அதே தான் சொல்றாரு. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். கங்கிராச்சுலேஷன். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. இது கடைசி வரைக்கும் இருக்குமா? போச்சுடா, பொம்பளை புத்தி ஆரம்பிச்சிருச்சா? என்ன பொம்பளை புத்தி? சந்தேகப்படுறிய? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆரம்பத்துல பசங்க அப்படிதான், போக 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 கை கழுவிடுவான்னு சொன்னாங்களா? சரி, நீ என்ன சொன்ன? என் கண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. தேங்க்ஸ் பிரியா, உன் நம்பிக்கை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா சூழ்நிலை. என்ன சொன்னலை? எனக்குன்னு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டை தவிர. அவன் என் விருப்பத்தை மறக்க மாட்டான். ஆனால் உன் சைடில்? என் சைடில் எதிர்ப்பு வந்தா வராது. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? என் அண்ணனும் என் அம்மாவும் என் விருப்பத்துக்கு மாற நடக்கவே மாட்டாங்க. அப்போ அப்பா தான் வில்லங்கிற? இல்லை. எப்படியா, என்னாச்சு? என் மேலே உயிரியை வச்சிருந்த என் அப்பா என் கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாரு. தெரியாமல் கேட்டுட்டேன். சாரி பிரியா. ச்சே, நான் ஒரு மடைய. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒன்று அழ வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, எப்போ இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல தானே போகிறேன். அதுக்காக நீ இப்படியா எமோஷனல் ஆகிறது? நீ அழக்கூடாது பிரியா, நீ எப்போவுமே அழக்கூடாது. உன்னை நான் அழ விட மாட்டேன். அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் என்ன அழ வைக்கிறியடா? சாரி பிரியா, நான் உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன். சாரிடா, ஐ அம் வெரி சாரி. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே உங்கள் அண்ணன் கோவிந்தாண்டா. அவன் இல்லாதப்போ என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியிருந்தேன். ஆனால் இப்போ உங்கள் அம்மாவே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் கண்ணு, நீ கண்டிப்பாக வருவேன்னு. ஆனால் நீ வராமல் மட்டும் இருந்திருந்தா நான் செத்தே போய். இல்லை பிரியா, நான் உன்னை சாக விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். நடக்கிறதா?
ஐயர்ல ஆமாண்டா இப்ப சரியா போய்டான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க 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 கண்ணா டேய் இந்த கல்யாண Dress-ல நீ சூப்பரா இருக்கடா சரி சரி வா மூர்த்தத்துக்கு நேரா வந்து மாப்ள प्रिया बातिया पकड़ना